இலங்கை மத்திய வங்கி மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கையர்கள் மீட்பு கூகுள் நிறுவனத்துக்கு மில்லியன் டாலர் அபராதம் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் மட்டுமே பண பரிவர்த்தனைகளை பெற முடியும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது முன்னாள் கிரிக்கெட் வீரர்வரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தோட்டங்களிலும் அவ்வாறான போலியான இடங்களிலும் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்திய வங்கி ஆளுநர் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் மட்டுமே பண பரிவர்த்தனைகளை பெற முடியும் சில போலி நிறுவனங்கள் போன்ற பல்வேறு முறைகளில் வைப்புத் தொகையை ஏற்றுக்கொண்டால் மத்திய வங்கி அல்லது போலீசிடம் மக்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவே மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு நிறுவனத்திலோ அல்லது பயிற்சிகை உள்ளிட்ட போலி பண முதலீட்டு திட்டங்களிலோ மக்கள் பணத்தை வைப்பிலிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மியான்மரில் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு இலங்கையர்கள் மீட்கப்பட்டு தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத சைபர் அடிமைகளாக கடத்தப்பட்டு மியான்மாரில் உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு இலங்கையர்களில் எட்டு பேரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது மீட்கப்பட்டவர்களில் ஆறு ஆண்களும் இரண்டு பெண்களும் காணப்படுகின்றனர் இது தொடர்பில் மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜானக பண்டார தெரிவிக்கையில் கடத்தப்பட்டு மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஆறு இலங்கையர்களில் எட்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட எட்டு பேரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட இலங்கையர்களை பாதுகாப்பாக நாட்டுக்கு அனுப்ப இலங்கை தூதரகம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இணைந்து பணியாற்றியுள்ளனர் மனித கடத்தலினால் பாதிக்கப்பட்டு மியான்மாரில் சிக்கியுள்ள ஏனைய இலங்கையர்களை நாட்டுக்கு மீண்டும் அனுப்ப மியான்மாரில் உள்ள இலங்கை தூதரகமும் வழி அமைச்சும் இணைந்து செயற்பட்டு வருகின்றன கூகுள் நிறுவனத்திற்கு மாஸ்கோ நீதிமன்றம் ரூபாய் நானூற்றி ஏழு கோடி அபராதம் விதித்துள்ளது ரஷ்யாவில் பயங்கரவாதம் மற்றும் தன்பாலின ஈர்ப்பு குறித்தான உள்ளடக்கம் கொண்ட தகவல்களை பரப்பும் யூ டியூப் வீடியோக்களை நீக்குமாறு கூகுள் நிறுவனத்துக்கு மாஸ்கோ அறிவுறுத்தியுள்ளது இருப்பினும் இதனை நீக்க கூகுள் நிறுவனம் மறுத்துள்ளது இந்த நிலையில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை பரப்பி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூகுள் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியது இதையடுத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க மறுத்த குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்துக்கு நானூற்று ஏழு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது